ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிற படம் வந்து ட்ரிபிள் ஃப்ரான்டியர். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஆஸ்கர் ஐசக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பியாவில் வந்து மிலிட்ரி ஃபோர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் அட்வைசராக இருக்கார். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கொலம்பியன் ஒரு ட்ரக் லார்டு வந்து லோரியான்றவர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தேடிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சேஃப் ஹவுஸில் வந்து இவங்க வந்து ஒரு பிரேக்கின் பண்ணி அங்கே உள்ள ஆளுகள்லாம் செக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே சீனில் ஒரு பொண்ணை தப்பிச்சு போகிறார். அந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோ துரத்திட்டு போகிறாரு. பார்த்தா ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே தான் நம்மளுக்கு தெரியுது அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோட இன்ஃபார்மெண்ட்டும் தெரியுது. ஸோ அந்த சேஃப் ஹவுஸில் பிரேக்கின் பண்ணப்போ வந்து போலீஸ் வந்து அந்த பொண்ணோட தம்பியை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவன் வந்து இந்த மாதிரி முன்னாடி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவனை காப்பாற்றுற கடையே தான் போயிருப்பாள். ஸோ இவன் வந்து அந்த இடத்துல வந்து தப்பிச்சு வந்திருப்பா. ஸோ இவன் வந்து என்ன சொல்லுவானா நம்ம ஹீரோட்ட, நான் வந்து உனக்கு லோரியோட இடத்த எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து என் தம்பி வந்து போலீஸ் கஸ்டடியிலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும், அதே மாதிரி எனக்கு என் தம்பிக்கு வந்து ஒரு புது லைஃப் வேணும், நாங்கள் வேறு ஊருக்கு போகிறதுக்கான எங்களுக்கு போலி பாஸ்போர்ட் எல்லாமே நீ ரெடி பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. இவர் அக்ரி பண்ணுறாரு. அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாருனா திருப்பி இவரோட ஊருக்கு போயிட்டு இவரோட பழைய டீம் மெம்பர் ஒரு நாலு பேரை வந்து இவர் வந்து கூப்பிட்றாரு. அவங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரக் லார்ட் இருக்கான், அவனை பற்றி சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும், எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீக்லி வந்து நான் ஒரு 17 grand பேமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இவங்களும் நாலு பேர் அக்ரி பண்ணி, சரி ஒரு வாரம் ஜாப் தானே, நம்மளுக்கு ஒரு 17 grand வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பேரும் நம்ம ஹீரோவோட போவாங்க. அங்கே போனால் தான் நம்ம லோரியாவோட இடத்த வந்து அந்த பொண்ணு இன்ஃபார்ம் பண்ண சொல்லும்போது அந்த இடத்த வந்து சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஃபுல் ஃபோர்ஸோட அந்த ட்ரக் லார்டு வந்து தங்கியிருப்பான். ஸோ இவங்க வந்து அந்த வீட்டை சுற்றி என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாட்ச் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து இவங்க வந்து ஒரு இடத்துக்கு டின்னர் சாப்பிட போவாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி வந்து இது வந்து கவர்மெண்ட் எயிட் பண்ண ஆப்ரேஷன் கிடையாது, இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் பண்ணுறேன். அதாவது இப்போ நம்ம நாலு பேரும் வந்து நம்ம கண்ட்ரிக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், ஆனால் இப்போ நமக்கு கடைசி காலத்தில் வந்து நம்மளுக்கு காசே கிடையாது, நம்மளோட தேவை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இவன்ட் இருக்கிறது எல்லாமே வந்து இல்லீகல் மணி, இந்த காசை வந்து நம்ம கொள்ளையடிச்சு நம்ம செட்டில் ஆகலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவார். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அந்த மீதி உள்ள ஆளுகள் எல்லாருமே எஸ்டேட் பண்ணாலுமே அதுக்கப்புறம் சரின்னு அக்ரி பண்ணுவாங்க. அக்ரி பண்ணால் அந்த டீமில் நம்ம பென் அஃப்லிக் இருப்பார், அவர் ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ இவங்க வந்து எல்லாருமே அக்ரி பண்ணி இந்த ஆப்ரேஷனை எப்படி பண்ணுறது முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், எப்படின்னா இந்த ட்ரக் லார்டு வந்து எவ்ரி சண்டே வந்து அவன் ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து சர்ச்சுக்கு அனுப்பிச்சிருவான். ஸோ 1 hour நமக்கு டைம் இருக்குது, அந்த 1 hour அந்த பங்களாக்குள்ளே போயிட்டோன்னு சொன்னால் செக்யூரிட்டியும் கம்மியாக இருப்பாங்க, அவனையும் கூட்டிட்டு அந்த பணத்தையும் திருடலான்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறோன்னா அதுக்கு ஒரு வேனும் வேணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த இன்ஃபார்மெட் பொண்ணு வந்து எல்லா வாரமும் போய் அவனுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேனை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டுற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேனை போய் அங்கே போய் நிப்பாட்டிடுவா. ஸோ இவங்க வந்து எப்படி போனாங்கன்னா நாலு பேருமே வந்து ஃபுல்லாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸு என்னென்ன அதுக்கு தேவையோ எல்லாமே லோக்கல் மார்க்கெட்லேயே சோர்ஸ் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து யாருக்கு நம்ம மேலே சந்தேகம் வராது, நாலு அப்படிலாம் பிரச்சனை வந்தாலும் சொல்லிட்டு கன்ஸு புல்லட்ஸு பாம்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட் அங்கே உள்ள லோக்கல் இருக்கிறவங்கள்ட்ட வந்து சோர்ஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கரெக்டாக அந்த நாளில் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் அதே மாதிரி போவாங்க. ஸோ அந்த ஃபேமிலியும் கரெக்டாக வந்து பாடி கார்ட்ஸோட எல்லா பாடி கார்ட்ஸோடையுமே சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த கரெக்டாக டைம் இருக்கும், உள்ளே போவாங்க. உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை தேடுவாங்க, ஃபஸ்ட்டு பணமே கிடைக்காது. அப்புறம் தான் தெரியும், பார்த்தா அந்த ட்ரக் லார்டு வந்து எல்லா பணத்தையுமே வந்து செவத்துக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பான். ஸோ செவரெல்லாம் உடச்சி வந்து அந்த பணத்தை புறத்தையுமே எடுத்துகிட்டு அப்புறம் வண்டியில் எல்லாத்தையுமே லோட் பண்ணிடுவாங்க. இதில் என்ன ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னால் அவங்க நினச்சதுக்கு மீறி பணம் இருக்கும், அந்த வீடு ஃபுல்லாக எல்லா செவரும் உடைக்க உடைக்க வந்து கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். ஸோ இவங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எடுக்க முடியாது, இவங்க முடிஞ்சளவுக்கு எடுத்துகிட்டு அங்கே நம்ம நிப்பாட்டிச்சு அந்த வேன்லேருந்து தப்பிச்சு போவாங்க. போகும்போது என்ன சொன்னால் ஆந்த வேல வந்து அந்த சர்ச்சுக்கு போன அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஸோ அவர் வழி இல்லாமல் அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த ஃபேமிலி ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அவங்க அப்படியே கிளம்பி அவங்க எந்த ஸ்பாட்டை குறித்து வச்சாங்களோ அங்கே போயிடுவாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கும், அவங்க ஆல்ரெடி ஹெலிகாப்டர் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க தப்பிச்சு போகிறதுக்கு. ஸோ அந்த ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பணத்தையுமே ஏற்ற முடியாது, வேறு வழி இல்லாமல் வந்து பாதி பணத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $250 million வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த நாலு பேரும் அப்புறம் அந்த பொண்ணு அந்த பையன் யார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாருமே இந்த ஹெலிகாப்டர் வந்து தப்பிச்சு போவாங்க. போகிற வழியிலே வந்து ஒரு வழியில் வந்து அவங்க அந்த பொண்ணு அந்த பையனை இறக்கி விட்ருவாங்க, ஏன்னா அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க கையில் வந்து அந்த ஹீரோ வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்க அங்கேருந்து போக சொல்லிடுவார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஹெலிகாப்டர்லேருந்து தப்பிச்சு போயிட்டுருப்பாங்க. போகிற வழியில் என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு மலையை வந்து க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மலையில் வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து அதனால் வெயிட்டை தாங்க முடியாது, வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் பணத்தை வந்து பாதி வழியிலே வந்து ஹெலிகாப்டர் வந்து கீழே போட்டுடுவாங்க வெயிட் குறைக்கிறதுக்காண்டி. அப்படி வந்து ஹெலிகாப்டர் வந்து வெயிட்டு தாங்காமல் அந்த மலையை க்ராஸ் பண்ணாமல் ஹெலிகாப்டரோட அந்த மோட்டர்
மோட்டர் வந்து பிரேக் ஆகி ஃப்ளைட்டு கிராஷ் ஆயிரும், கீழே விழுந்து கிளிக்க கிராஷ் ஆயிரும். கிராஷ் ஆன அப்புறம் என்னன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் விழுந்துடும் அந்த ஹெலிகாப்டர். பணம் தனியாக விழுந்தோடனே வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த பணத்தை எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஹெலிகாப்டர் கிராஷ்லேருந்து இறங்கி கன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த மக்களை பேசி புரிய வைப்பாங்க, அந்த மாதிரி இவங்க ஆர்மி, இது வந்து கவர்மெண்ட்டோட பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சில பேர் கேட்காம பணத்தை எடுப்பாங்க. அவர் வழி இல்லாமல் பென் அஃப்ளிக் வந்து ஒருத்தர் சுற்றுவார். ஸோ அங்கே ஒரு சின்ன பிரச்சனையாக ஆகும். அப்புறம் வந்து அந்த ஊர் தலைவர் மாதிரி அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட பேசி புரிய வச்சு அவருக்கு ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி கொடுத்து அந்த சுட்டவங்களுக்கும் அப்புறம் அந்த ஃபேமிலிக்கு ஒரு காசு மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு குதிரையை, ஒரு நாலு குதிரையை வந்து அவங்கள்ட்ட விலை கொடுத்து வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு குதிரை மேலே பணத்தை வச்சு தப்பிக்க பார்ப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காடு, ஒரு சின்ன மலை எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும். அது நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவங்க வேற ஒரு இடத்துல வந்து ஒரு போட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் அப்படி போயிட்டே இருக்கும்போது என்னன்னு சொன்னால் அந்த சுட்டவனோட பையன் வந்து இவங்களை பின்னாடியே ட்ராக் பண்ணிட்டே வருவான். ஏன்னா பென் அஃப்ளிக் தான் அவங்களை சுற்றுப்பாரு. ஒரு இடத்துல என்னாகுன்னு சொன்னால் அவங்க மலை மேலே வந்து எல்லாருமே வந்து டென்ட் போட்டுருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த பையன் அவங்கள ட்ராக் பண்ணி வந்து பென் அஃப்ளிக்கை வந்து அங்கே சுட்டுடுவான். பென் அஃப்ளிக் அந்த இடத்துல இறந்துடுவார். இவங்க திருப்பி பதிலுக்கு மீதி ஆளுகள்லாம் சுட்டு அந்த பையனையுமே கொன்றுவாங்க. கடைசியில் என்னாகுன்னு சொன்னால் இவங்க எல்லாருக்குமே வந்து வெறுத்து போயிடும், இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம கூட வந்த ஆளுங்க நம்ம இறந்துட்டு இருந்தது இந்த மேட்ரு காண்டின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க நாளையுமே எல்லா பணத்தையுமே கொண்டு போக முடியாது, ஏன்னா எல்லா பக்கமும் எல்லாருக்கும் நியூஸ் தெரிஞ்சிருச்சு. இந்த காட்டல் வந்து இந்த கொள்ளையடித்த பணம் வந்து வெறும் அவனோட பணம் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லா மாஃபியா எல்லாரோட பணத்தையுமே அவன் சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ எல்லாரோட பணமும் அதில் அடங்கியிருக்கும். ஸோ எல்லாருமே இவங்களை தேடுறாங்கன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இவங்க பிளானும் சொதப்பிடுச்சு, ஏன்னா இவங்க ஹெலிகாப்டரில் போய் இவங்க போட்டு வச்சிருந்த டைம் லிமிட்டே கிராஸ் பண்ணி இவங்க நடந்து போகிற மாதிரி சூழ்நிலை கிரியேட் ஆகிருச்சு. அதனால் இவங்க வந்து சரி ஒரு வழி இல்லை, கொஞ்சம் பணத்தை மட்டும் கையில் எடுத்துகிட்டு மீதி பணத்தெல்லாம் ஒட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு குழிக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. போட்டு வச்சுட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு வந்து அந்த போட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த போட்டில் போய் சேரதுக்கே பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல் மாஃபியாவோடலாம் பயங்கர சண்டையெல்லாம் போட்டு ஒரு வழியாக வந்து காரில் தப்பிச்சு போய் போட்டில் ஏறி போயிடுவாங்க. கிளைமேக்ஸில் என்னான்னு சொன்னால் வந்து கடைசியில் கொண்டு போன பணத்தெல்லாம் பார்த்தா மொத்தமாகவே பார்த்தா ஒரு $4 million தான் வரும். அப்புறம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா யாருக்கு வேணான்னு சொல்லிட்டு பென் அஃப்ளிக் குடும்பத்துக்கே வந்து கொடுத்துருவாங்க அந்த பணத்தை பூரா. ஸோ கடைசி கிளைமேக்ஸில் வந்து எல்லாருமே பிரிஞ்சு போகும்போது நம்ம ஹீரோட்ட வந்து இன்னொரு ஆள் வந்து அந்த கையில் வந்து ஒரு கோஆர்டினேட்ஸ் மாதிரி கொடுப்பாரு. அது என்னன்னு சொன்னால் அவங்க எந்த குழியில் பணத்தை போட்டாங்களோ அந்த குழியோட அட்ரஸ் மாதிரி இருக்கும், அந்த ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் அதை கொடுத்துருப்பாரு. ஸோ ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படி போவார், படம் அதோட முடியும். ஸோ இந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஒரு நல்ல ஆக்ஷன் படம். நான் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நல்ல படத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.